ாம் எதித்தியமாம் லக்ஷ்மி வல்லப வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிலையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்ன யாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லா வடியேன் புகுந்தேனே கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன பங்காதிலீலே வினத விவிவித பூதிராத்தரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதிதீப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பபது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா ஆச்சாரியரமுதம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அனுணு செய்த சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக அனுபவித்துக்கொண்டு வருகிறோம் முதன் முதலிலே ஆழவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் அதற்கு பிறகு அவருடைய சீடரான திருக்கச்சி நம்பிகள் அவர் அருளி செய்த ஒரு ஸ்தோத்திரம் அதற்கு பிறகு எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் உரைநடையிலே அருளி செய்த மூன்று கத்தியங்கள் கத்தியத் அதற்கு பிறகு அவருடைய சீடரான கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவங்கள் அதற்கும் பிறகு கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டர் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் அதற்கு பிறகு மற்றும் ஆச்சாரியர்கள் பலர் அனந்தாழ்வான அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் மணவாள மாமிரி செய்த ஸ்தோத்திரங்கள் பராசர பட்டருடைய திருத்தம்பியார் வேதவியாச பட்டர் என்று பிரசித்தமானவர் அவருடைய திருக்குமாரரான வேதாச்சாரிய பட்டர் அவர் அருளி செய்த கஷமாஷோடசி என்கிற ஸ்தோத்திரம் என்று ஸ்லோகங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டு வந்தோம் இவை அனைத்தும் சமஸ்கிருதத்திலே அமைந்திருக்கின்றன நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே ஆச்சாரியர்கள் சிலர் சமஸ்கிருதத்திலே மட்டுமல்லாமல் தமிழிலேயும் சில நூல்களை சில துதி நூல்களை அருளி செய்திருக்கிறார்கள் அப்படி அருளி செய்தவர் என்று நாம் பார்த்தால் முதல் முதலிலே அதாவது ஆழ்வார்களுக்கு பிறகு ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு வந்த ஆச்சாரியர்கள் என்று நாம் பார்த்தால் ஆள வந்தார் எம்பெருமானார் அவருடைய சிஷ்யர்கள் என்று இப்படி பரம்பரையிலே வருகிற பொழுது ஸ்ரீராமானுஜருடைய நேர் சிஷ்யரான அருளாள பெருமாள் எப்பெருமானார் என்கிற ஆச்சாரியர் அவர் இரண்டு நூல்களை தமிழிலே அருளி செய்திருக்கிறார் ஒன்று ஞானசாரம் என்று பெயர் பெற்றது அது ஒரு நாற்பது பாசுரங்களைக் கொண்டது அடுத்தபடியாக பிரமேயசாரம் என்று ஒரு நூல் அது பத்து பாசுரங்களைக் கொண்டது ஆ இப்படிப்பட்ட ஐம்பது பாடல்கள் இது சம்ஸ்கிருதத்திலே அல்லாமல் தமிழிலே அமைந்திருக்கின்றன நம்முடைய மற்ற ஆச்சாரியர்கள் நாம் ஸ்தோத்திரங்களெல்லாம் பார்த்தோமே அதிலே அந்த ஆச்சாரியர்கள் சமஸ்கிருதத்திலே என்ன விஷயங்களை சொன்னார்களோ அதே போன்ற விஷயங்களைத்தான் இவரும் தமிழிலே அருள் செய்கின்றார் இந்த அருளாளு பெருமாள் எம்பெருமானார் என்பவர் யார் என்று நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்கிறவர் முதன் முதலிலே யஜ்யமூர்த்தி என்ற பெயருடன் அத்வைத மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தார் மிகப்பெரிய பண்டிதர் அவரோடு யாரும் வாதம் புரிந்து அவரை வெல்லவே முடியாது என்ற அளவுக்கு அவர் புகழ் பெற்றிருந்தார் அப்படி இருக்கிற பொழுது ஸ்ரீ அவருக்கும் வாதம் செய்ய இடையே வாதம் நடைபெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அதாவது ஸ்ரீ ராமானுஜர் என்ன நினைத்தார் இவ்வளவு சிறந்த பண்டிதரான இவர் நம்முடைய விசிட்டாத்வைத்த மதத்திலே இருந்தால் இன்னும் நன்றாக இருக்குமே என்று நினைத்து அவரோடு வாதத்திற்கு சென்றார் அவர் அத்வைத்த சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்காக யஜ்ஞமூர்த்தி வாதங்கள் செய்கிறார் ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்காக அவருக்கு பதிலாக இவர் எதிர்வாதம் செய்கிறார் என்று இப்படி இருவருக்கும் வாதம் நடைபெறுகிறது பதினெட்டு நாள் வாதம் நடைபெறுகிறது வெற்றி தோல்வி தோல்வியின் போய்கொண்டிருக்கிறது ராமானுஜரே கூட அந்த யக்ஞமூர்த்தி என்பவரை அவ்வளவு சுலபத்திலே வெற்றி கொள்ள முடியவில்லை ஆனால் பதினேழாவது நாள் வாதத்தினுடைய கடைசியிலே அத்வைத்தி அந்த யக்ஞமூர்த்தி என்கிறவர் ஜெயிக்கிற நிலையிலே இருந்தார் சரி வாதம் நாளை தொடரட்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அது அதற்குண்டான கால அவகாசம் ஆகிவிட்டது சரி வந்து விட்டார்கள் அன்றைய தினம் உறங்கப் போகின்ற பொழுது எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவருக்கு தூக்கமே வரவில்லை ஐயோ என்ன இப்படி ஆகிவிட்டதே நாதமுனிகள் தொடங்கி இவ்வளவு வரை அந்த பரம்பரை இவ்வளவு நன்றாக வந்து கொண்டிருக்கிறது இதில் நம்மால் இந்த விசிட்டாத்வைத சித்தாந்தம் தோல்வியை அடைந்து விடுமோ என்று மிகவும் வருத்தத்தோடு அவர் சயனித்து பொழுது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அவருக்கு தேவப்பெருமாள் என்றும் அருளாள பெருமாள் என்றும் அவருக்கு திருநாமம் உண்டு அதாவது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு அருளாளன் என்று ஒரு திருநாமம் உண்டு அருளாள பெருமாள் என்றே அவர் வழங்க பெற்றார் அந்த அருளாள பெருமாள் ராமானுஜருடைய கனவிலே தோன்றி சில யுக்திகளை சொல்லிக் கொடுத்து இந்த வாதங்களை கொண்டு நீர் யஜ்யமூர்த்தியை ஜெயித்து விடலாமே என்று தெரிவித்தார் கனவிலே அதாவது ஆளவந்தார் அருளி செய்த மாயாவாத கண்டனம் என்று ஒரு நூலான் அதை நினைப்பூட்டினார் ஸ்ரீராமானுஜருக்கு என்று கூட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது உடனே மறுநாள் விடியர் காலியிலே எழுந்தார் ஸ்ரீ ராமானுஜர் இன்றைய தினம் நிச்சயமாக யஜமூர்த்தியை ஜெயித்து விடலாம் என்கிற பெருமாளே இருக்கிறார் அல்லவா அந்த மகிழ்ச்சியோடு அவருடைய வெற்றி புன்னகையோடு எல்லாம் முடித்து கொண்டு மிகவும் தேஜஸோடு அப்படி அந்த விவாத சபைக்கு எழுந்தருளினார் அந்த விவாத சபையிலே இவர் எழுந்தருளின அந்த தேஜஸை பார்த்த உடனே யஜ்யமூர்த்தி என்ன பண்ணினார் அன்றைக்கு வாதமே செய்யவில்லை நேரே எம்பெருமானாருடைய திருவடிகளிலே ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி நான் தோற்றேன் என்னை நீர் அங்கீகரித்துள்ள வேணும் உமக்கு ஷீடனாக விரும்புகிறேன் என்று சொன்னார் உடனே ராமானுஜர் சொன்னார் இன்னும் நான் வாதங்களை சொல்லவே இல்லையே அதற்குள் தோற்றேன் என்று சொல்லுகிறீரே என்று சொல்ல உம்முடைய திருமுகத்தை பார்க்கிற பொழுதே இன்றைக்கு நீர் வெற்றி போகிறீர் என்கிறது உம்முடைய தேஜஸிலே தெரிகிறதே என்று சொன்னார் சரி இருந்தாலும் உமை வெறு வெற்றி பெறுத்துவதற்குண்டான வாதங்களை நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி அன்றைய தினம் விஹிட்டாத்வைதமே சிறந்தது என்பதற்கு அந்த அத்வைதம் என்கிறது பொருந்தாது வேத வாக்கியங்களுக்கு பொருந்தாது என்று நிலைநாட்டி ஸ்ரீராமானுஜர் சில வாதங்களை செய்தார் யக்ஞமூர்த்தியும் அதை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் உடனே அவர் எபெருமானாருடைய திருவடிகளிலே விழுந்து உண்மை நான் குருவாக கொள்ளுகிறேன் என்னை நீர் சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருளாள பெருமாள் அதாவது அந்த யஜமூர்த்தி பிரார்த்தித்து கொண்டார் உடனே அவருக்கு துறவரத்தை கொடுத்து அதாவது அத்வைத்தம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய சிகையையும் எடுத்துவிட்டு யஜ்னோபவித்தையும் எடுத்து விடுகிறார்கள் அஜ்ய அத் அத்வைத்த இருந்தால் ஆனால் விசிஷ்டாத்வைத்திலே அப்படி அல்ல அவர்களுக்கு யக்ஞோபவித்தம் உண்டு சிகையும் உண்டு ஆயினாலே மறுபடியும் அவருக்கு துறவரம் கொடுத்து அவரை சிகா யஜ்னோபவித்தங்களோடு ஒரு திருதண்ட சந்நியாசியாக ஆக்கினார் என்று யஜ்யமூர்த்தி ஆக்கினார் உடனே யஜ்யமூர்த்தி என்ன சொன்னார் நான் உம்மிடத்திலே தோற்றால் உம்முடைய பெயரை நான் கொள்ளுகிறேன் என்று முன்னமே சபதம் செய்திருந்தார் ஆகையினாலே அவருக்கு இவர் என்ன பண்ணினார் எம்பெருமானார் என்றே பெயரை வைத்தார் நான் எம்பெருமானார் என்று சொன்னால் அது எந்த எம்பெருமானார் என்ற கேள்வி எழுமல்லவா ஆகையினாலே ஒரு வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக அவருக்கு என்ன பெயர் வைத்தார் என்றால் தம்முடைய எம்பெருமானார் என்கிற பெயரோடு யாருடைய அருளாலே இவர் திருத்தி பணி கொள்ளப்பட்டாரோ அந்த அருளாள பெருமாளுடைய பெயரையும் சேர்த்தார் அவருக்கு அருளாள பெருமாள் என்றது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய திருநாமம் ஆக இவருக்கு என்ன திருநாமம் ஏற்பட்டது அருளாள பெருமாள் என்பருமானார் என்ற திருநாமம் அவருக்கு அன்று முதல் வழங்கி வந்தது அவர் ஸ்ரீ ராமானுஜரிடத்திலேயே அடிபணிந்து அவரிடத்திலே அர்த்த விசேஷங்களை எல்லாம் மிகவும் அற்புதமாக கேட்டு ராதா அவரிடத்திலே போய் அடிபணிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் இன்னும் குருமுகமாக காலக்ஷேபம் கேட்டு அதற்கு பிறகு தான் தெரிந்து கொண்ட விஷயங்களையெல்லாம் அழகான தமிழ் பாசுரங்களாக அவர் எழுதி வைத்ததுதான் இந்த ஞானசாரம் பிரமேயசாரம் என்கிற இரண்டு நூல்கள் இவரை பற்றி இன்னும் கூட இரண்டு விஷயங்கள் தெரிவிக்க வேண்டும் இந்த அருளால பெருமாளம்பெருமானார் என்கிறவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஸ்ரீ ராமானுஜரை ஆச்சாரியராக அடைந்த பிற்பாடு அவருடைய திருவடிகளே கதி என்று இருந்தவர் இருந்தாலும் இவரும் இருக்கிறார் அவரும் இருக்கிறார் ஆயினாலே அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு தனியாக ஒரு மடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் ஸ்ரீ ராமானுஜர் தனியாக ஒரு மடத்திலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் எழுந்தருள் இருந்தார் அப்பொழுது வெளியூரிலிருந்து வந்தவர்கள் சிலர் என்ன பண்ணினார்களாம் ராமானுஜருடைய மடம் அதாவது எம்பெருமானார் மடம் எங்கே இருக்கிறது எம்பெருமானாருடைய மடம் எங்கே இருக்கிறது என்று யாரோ சிலரை கேட்டார்களாம் உடனே அவர்கள் என்ன கேட்டார்கள் எந்த எம்பெருமானார்னு கேட்டாலும் எந்த எம்பெருமானாரா அப்படி கூட எம்பெருமானார்கள் பலர் உண்டோ என்று அவர்கள் கேட்க ஏனில்லை இப்பொழுது அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்று ஒருத்தர் ராமானுஜருடைய சீடர் வந்திருக்கிறாரே என்று கேட்க நாங்கள் அவரை சொல்லவில்லை ஒன்றான எம்பெருமானார் அவரைத்தான் சொன்னோம் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீராமானுஜரை சேவிக்கச் சென்றார்களாம் இது அருளாள பெருமாள் எம்பெருமானாருடைய காதிலே விழுந்தது உடனே அழடா நம்மாலே எந்த எம்பெருமானார் மடம் என்று கேட்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டதா என்று சொல்லிவிட்டு அன்றைய தினமே என்ன பண்ணினார் தம்முடைய மடத்தை இடித்து விட்டு அந்த எம்பெருமானாருடைய மடத்திலேயே போய் தேவரீரை பிரிந்து அடியே நிற்கிறபடியினாலே என்றோ இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது தேவரீர் திருவடி வாரத்திலேயே அடியே நிறுத்து விடுகிறேன் என்று அவர்கள் கூடவே இருந்தார் என்று அப்படி அவரை பற்றி ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது அதை தவிர இன்னொன்று அவருக்கு சிறப்பு சேர்க்கும்படியாக என்ன ஏற்பட்டது என்றால் மேல்நாடு என்று சொல்லப்படுகின்ற திருநாராயணபுரம் தற்போது மேல்கோட்டை என்றெல்லாம் வழங்கப்பெறுகிறது அந்த பிராந்தத்தில் வசித்து வந்த சில சிறு வைஷ்ணவர்கள் அவர்கள் அனந்தாழ்வான் எச்சான் தொண்டனூர் நம்பி என்று இப்படிப்பட்ட சில மகான்கள் என்ன செய்தார்கள் ஸ்ரீ ராமானுஜரை நாம் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆச்சாரியராக அடைய வேண்டும் என்று அவர்கள் அந்த பகுதியிலிருந்து ஸ்ரீரங்கத்திலே எழுந்தவள் இருந்த எம்பெருமானார் திருவிடுகளிலே வந்து சரணடைந்தார்கள் எம்பெருமானார் திருவிடுகளிலே விழுந்து வணங்கினார்கள் உடனே எங்கே வந்தீர்கள் என்று கேட்க தேவரீர் அடிய எனக்கு ஆச்சாரியராக இருந்து கொண்டு அடிய எனக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள் முதலானவற்றை எங்களுடைய உங்களுக்கு தேவரீர் சாதிக்க வேண்டும் என்று அவர்கள் ஸ்ரீ ராமானுஜரை பிரார்த்தித்து கொண்டார்கள் உடனே ஸ்ரீ ராமானுஜர் என்ன செய்தார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்கின்ற அவரை அழைத்து இவர்களுக்கெல்லாம் நீர் பஞ்சசம்ஸ்காரம் செய்யும் என்று சொல்லிவிட்டார் தாம் நேரே அனந்தாழ்வான் தொண்டனூர் நம்பி முதலானவர்களுக்கு எச்சான் யக்னேஷர் என்கிற எச்சான் இவர்களுக்கெல்லாம் தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணாமல் அருளாள பெருமாள் எம்பெருமானாரை கொண்டு அவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் முதலானவற்றை செய்யும்படி செய்தார் ஆனால் அருளாள பெருமாள் எம்பெருமானாரோ என்ன சொன்னார் ஏதோ ஆச்சாரியருடைய நியமனம் ஆகையினாலே நான் உங்களுக்கு திருவிழச்சனை சாத்துகிறேன் பல பஞ்சசம்ஸ்காரம் செய்கிறேன் ஆனால் நான் பண்ணினேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் எம்பெருமானார்தான் என் மூலமாக பண்ணுகிறார் எம்பெருமானாருக்கு நான் ஒரு கை போலே எப்படி எம்பெருமானாருடைய திருக்கை பண்ணுமோ அந்த காரியத்தை இப்பொழுது நான் பண்ணுகிறேன் ஆகையினாலே நீங்கள் எம்பெருமானாரையே ஆச்சாரியராக நெஞ்சிலே கொள்ளுங்கள் ஆனால் அவருடைய நியமனமடியாக அவருடைய கையாக இருக்கிற நான் உங்களுக்கு இப்படி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுகிறேன் என்று அவ்வளவு படிவோடு தெரிவித்து அவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை சாதித்தார் என்று இப்படியெல்லாம் அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானாருடைய பெருமை சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அருளாள பெருமாள் எப்பெருமானார் அருளிச் செய்த ஞானசாரம் அதற்கு ஒரு தனியன் ஒன்று சொல்லப்படுகிறது அதை சொல்லி அதனுடைய பொருளைச் சொல்லுகிறேன் சுருளார் கருங்குழல் தோகையர் வேல்விழியில் துவளும் மருளாம் வினைகடும் மார்க்கம் பெத்தேன் மறை நான்கும் சொன்ன பொருள் ஞானசாரத்தை புந்தியில் தந்தவன் சேர் அருளாள மாமுனி அம்பர்க்கழல்கள் அடைந்த பின்னே அருளாள மாமுனி அருளாள மாமுனி அம்பற்கழல்கள் அடைந்த பின் என்னால் அந்த அருளாள மாமுனி அருளாள பெருமாள பெருமானாருடைய திருவிடுகளை அடைந்த பின்னர் எனக்கு என்ன ஆகிவிட்டது சிற்றின்பத்திலே ஆசை போய்விட்டது தெரிவிக்கிறார் இந்த தனியனை செய்தவர் சுருளார் கருங்குழல் தோகையர் வேல்வழியில் துவளும் என்று அந்த பெண்களுடைய வேல் போன்ற கண்கள் இருக்கிறதே அதிலே துவண்டு சிற்றின்பத்திலே ஈடுபடுகின்ற மருளாம் வினைகடும் மார்க்கம் அந்த மார்க்கத்திலிருந்து நான் விடுபட்டேன் என்று சொல்லுகிறார் விடுபட்டு நான் எங்கே போனேன் என்னால் இப்படிப்பட்ட அருளாள பெருமாள் பெருமானார் திருவிடிகளை அடைந்தேன் மறை நான்கும் சொன்ன பொருள் ஞானசாரம் மறை நான்கினுடைய சாரமாக ஞானசாரம் என்கிற கிரந்தத்தை அருளி செய்தார் அவர் சாரத்தை புந்தியில் தந்தவன் என்னுடைய புத்தியிலே தங்கும்படியாக தந்தவன் பொங்கொழிசேர் அருளாள மாமுனி மிகவும் பிரகாசமானவரான அருளாள மா மாமுனிவன் அவர்களுடைய தம்பொற்கள்கள் அடைந்த பின்னே நான் சிற்றின்பத்திலே ஆசையை விட்டேன் என்று இப்படிப்பட்ட தனியன் அமைந்திருக்கிறது தொடர்ந்து அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்த ஞானசாரம் என்கிற ஒரு நூலிலே இருக்கக்கூடிய தமிழ் பாசுரங்களை நாம் அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயே தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய மங்களம்

सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ